ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ரியாலிட்டி ஷோஸில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதில் ஒரு சில விஷயங்கள் ஸ்கிரிப்டடாக தெரிஞ்சாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரியலாகவே நடக்கும். அதனால் அதில் கலந்துக்கிட்டவங்களும் நிறைய டைமில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ரீசண்டாக சூப்பர் மாம் ஷோவில் பாதிக்கப்பட்ட நீஃபா தனக்கு நடந்த சில சம்பவங்களை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீபா தன்னோட குழந்தையோட இந்த ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க குழந்தைக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குது. அதனால் அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்துருக்கிறாங்க. அந்த குழந்தை முதல்ல ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருந்தாலும் போக போக யார்கிட்டையுமே பேசாமல் ஒரு தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அதை மறக்கடிக்கிறதுக்காக தான் இந்த ஷோவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஷோவில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கடைசியாக இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடத்துனாங்க. அதில் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுச்சு. அதாவது ஒரு கூண்டிலிருந்து கூட்டை உடச்சி வெளியே வந்து ரெண்டு பேரல்களை தாண்டி அந்த பக்கம் போகணுங்கிறது டாஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டாஸ்க் செய்யும் போது அவங்க ரொம்பவே பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க குழந்தை ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பேரலில் இருந்து இன்னொரு பேரல் தாவும் போது தவறி அந்த பேரல் மேலே விழுந்துட்டாங்க. அதனால் அவங்களோட கண்ணில் அடிபட்டுருச்சு. உடனே அவங்களால அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு இன்டர்வியூலேயும் சொல்லியிருந்தாங்க, தனக்கு பயங்கரமாக அடிபட்டதாகவும் கொஞ்சம் விட்டுருந்தா கண் பார்வையே போகிற அளவுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேலையாக புருவத்துக்கு மேலே அடிபட்டிருந்ததுனால சின்ன வீக்கத்தோடு தப்பிச்சிட்டோம். ஏதாவது வெட்டுக்காயம் விழுந்திருந்தா கண்டிப்பாக தையல் போடுற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கும். அதனால் இனிமேல் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் நான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீஃபா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வேறு சில பிரபலங்களும் சில ரியாலிட்டி ஷோஸில் கலந்துக்கும் போது தங்களுக்கு ஏற்பட்ட நிறைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க. விஜய் டிவியில் நடந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் தருண்குமார்ங்கிறவர் தன்னோட ஒய்ஃபோட கலந்துக்கிட்டாரு. இவர் விஜய் டிவியில் டெலிகாஸ்டான சில சீரியல்ஸில் வில்லன் கேரக்டரில் நடிச்சிருந்தார். இவர் தன்னோட ஒய்ஃபோட ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டாஸ்க் அப்போ அவங்க ஒய்ஃப் கீழே விழுந்து அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்குது. ஆனால் ஹெல்ப் கேட்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ண வரலையாம். அப்போது சுற்றி இருக்கவங்க கேமராவை எடுத்துகிட்டு அந்த அடிபட்டதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்களாம். கடைசியில் எப்போ வருவீங்க, நாங்கள் செத்ததுக்கப்புறமா வருவீங்கன்னு அவர் பயங்கரமாக கத்துனதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட் எய்டே கொடுத்தாங்களாமா. அதனாலேயே தன்னோட குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தருண்குமார் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மாம் ஷோவோட ஃபஸ்ட்டு சீசனில் நித்யா பாலாஜி கலந்துக்கிட்டாங்க. சூப்பர் மாம் ஷோவில் கலந்துக்கும் போது சிங்கிள் மாமா என்னோடய குழந்தைய வளர்க்குறத நினச்சி நான் எமோஷ்னலாகி என்னோடய பர்சனலான சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். சேனல் தரப்பு அதை நினச்சிருந்தா அதை கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் அவங்க அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இது எனக்கு ரொம்பவே சங்கடமாக போயிடுச்சு. நம்மளோட பர்சனல் விஷயங்களை ஒரு எமோஷனில் சொல்லும்போது ஒரு குடும்பம்னு நினச்சி அதை கட் பண்ணாமல் இப்படி போட்டு காட்டினது எனக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முக்கியமான ஏதாவது கேரக்டரில் நடிக்கிற சுஜிதாவும் அவங்க கணவரோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடின்னு ஜீ தமிழ் டெலிகாஸ்டான ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நடந்த ஒரு அனுபவத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு ரோப்பில் தூக்கிட்டு தண்ணியில் இறங்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்களாமா. அந்த டாஸ்க் செய்யும் போது இவங்க பொத்துன்னு தண்ணியில் விழுந்ததுனால அவங்க காதில் தண்ணி ஏறி பயங்கரமாக தலைவலி ஏற்பட ஆரம்பிச்சுது. அவங்க இது கேன்சராக கூட இருக்கலாம்னு சொல்லி பயந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நீரானது ஏறி மூளையில் இருக்கிற நரம்புல போய் பாதிச்சிருக்கு தான். அதனால 6 மாதம் இவங்க பயங்கர தலைவலியினால் கஷ்டப்பட்டுருக்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயங்களை ஒரு சிலர் ஆதரிச்சும் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சீரியல் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்களை வரும்போது சேனல் ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு சொல்லி தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அவங்களுக்கு அதுக்காக சம்பளமும் வாங்குறாங்க. அதனால் இது பெருசாக தப்பு இல்லைன்னு சீரியல் நடிகையான ஆனந்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பலரும் தங்களோட அனுபவங்களை பற்றி ரியாலிட்டி ஷோஸை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.